அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி தேவியின் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி. பொதுவாகவே பெண்களுக்கு அழகின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் அதிகம். அதனாலே நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய அழகு குறிப்புகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வணக்கம் ஷைலா. வணக்கம் சக்தி டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அழகுக்கலை நிபுணர்கள் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, நிறையவே பயனுள்ள டிப்ஸுகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எஸ், இப்போது நாங்கள் லாக்டவுனுக்கு அப்புறமா பண்ணுற எபிசோட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 3 மந்த்ஸ் கேப் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே, அதாவது லேடிஸ் ஜென்ஸ் எல்லோரும் பொறுத்தவரையிலையுமே, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இல்லை, ஒரு 3 மந்த்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ ஸ்கின் ரூட்டீனாக இருக்கட்டும், எங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எங்களோட லைஃப் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எங்களோட எல்லாமே ஒரு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம அழகு குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே லேடிஸுக்கு இது மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் உங்களை கேப் பண்ணிட்டு, சில பேர் அது ஆக்சுவலி இந்த டைம் பீரியடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஸ்கின் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் ஒர்க்கிங் கேர்ள்ஸுக்கெல்லாம் டைம் இருக்கிறதில்ல, நிறைய பேர் அதை ஒரு டைமாக அவங்க யூஸ் பண்ணி நிறைய ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்கின் கேரிங்கே இல்லாமல் போயிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது போல் பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து நிறையவே ஷேர் பண்ண விஷயம் வந்து ஒன்று குக்கிங், அடுத்தது இந்த பியூட்டி டிப்ஸாக தான் இருந்தது இல்லையா? அதனால் பெண்கள் வந்து அதிகமாக வந்து அக்கறை எடுக்கிறாங்க அழகு சம்மந்தமாக. நீங்கள் வந்து வந்து செல்ஃபாக ஒரு லேடி வந்து அவங்க ஸ்கின்னை வந்து எப்படியெல்லாம் கேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியே அவங்கள கேர் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நான் இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் சொல்லலான் இருக்கிறேன். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஃபேஷியல்ஸ் அதுகளுக்கு, அதாவது ஸ்கின்னை டச் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் நிறைய சலூன்ஸுக்கு இப்போது அது கிடைக்கல. ஸோ இப்போ அப்படியான ஒரு பீரியடில் இருக்கும்போது சலூன் விசிட் பண்ணி தங்களோட ஸ்கின்னை கேர் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நிறைய கேர்ள்ஸ் யோசிக்கிற விஷயம், ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு சலூனுக்கும் போக முடியலை, நான் ஸ்கின் கேரிங்கே விட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஃபெடப் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் சொல்யூஷன் இருக்குது வீட்டிலையே, ஹோம் ரெமிடிஸ் உங்கள் கிச்சனில், உங்கள் வீட்டில் இருக்கிற, ஈவன் லாக்டவுன் பீரியடில் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டே டு டே திங்ஸை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில டிப்ஸ், அந்த மாதிரியான ஸ்கின் ருட்டீன்ஸ் எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கோம். நிச்சயமாக பொதுவாகவே நிறைய வந்து கேள்விகள் வந்து மனசில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருளை வந்து நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அது எந்த மாதிரியான குவான்டிட்டி, கரெக்டான அளவுகள் உபயோகப்படுத்தி தானே யூஸ் பண்ணணும். இப்போ வீட்டில் இருக்க பொருள்னு எல்லாருமே பொதுவாக சொல்கிறாங்க, ஆனால் எந்தெந்த அளவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? நீங்கள் வந்து இதை எதுவும் குறிப்பாக சொல்கிறீங்க? ஓகே மோனிஷா, இப்போ என்னென்னா, நம்ம ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் பண்ணும்போது எங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒவ்வொருத்தருமே எங்கள் ஸ்கின் என்ன டைப் ஆன ஸ்கின் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஸ்கின்னை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மேபி நம்ம ஸ்கின்னுக்கு சூட்டபிள், அதாவது கிச்சனில் கிடைக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதை வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணிடலாம். லெட்ஸே ஒரு ஆயிலி ஸ்கின் ஆனவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அவங்க ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அது சூட்டபிள் ஆகாத விஷயம். ஸோ அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு எது பொருத்தம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவங்களோட ஸ்கின் டைப் எது அப்படிங்கிறது. ஸோ பேசிக் இலிருந்து நம்ம வரும்போது ஸ்கின் டைப்ஸ் வந்து நம்ம 3 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின். அதுக்குள்ளே காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டைப்பும் இருக்குது. ஆல்சோ சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டைப்பும் எல்லா ஸ்கின்னுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் அப்படிங்கும்போது உங்களோட ஃபேஸ், நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸுக்கு அப்புறமா கூட உங்களோட ஸ்கின் இப்போ தான் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் இருக்கும், ஒரு ஒயிட்டிஷ் தன்மையாக அந்த ஸ்கின் கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வந்த மாதிரி சுருங்கின மாதிரியான தன்மைகள் இருக்கும்போது அது ஆப்வியஸ்லி ட்ரை ஸ்கின். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்து நம்ம ஸ்கின் அப்படி ப்ளாட் பண்ணிவிட்டு அப்படி டிஷ்யூவை பார்த்தோம்னா அப்படியே அந்த டிஷ்யூ சும்மா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அது ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறத நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் கூட நீங்கள் நார்மலான ஒரு க்ளோவிங்கில் இருக்கிறீங்களா இருந்தால், அதாவது ஓவர் ட்ரைனஸும் இல்லாமல் முதல்ல பார்த்த ஸ்கின் டைப்பில் அந்த ஸ்கின் ஆயிலினஸ் வராமல் நீங்கள் உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குதுன்னா ஒரு நேச்சுரல் க்ளோவிங் லுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ நார்மல் ஸ்கின். ஸோ இந்த 3 ஸ்கின் டைப்பையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கும்போது கம்பைன்டு, தட் மீன்ஸ் எங்களோட சீக், நோஸ் அண்ட் எங்களோட ஃபோரெட், நெற்றி பகுதி வந்து ஆயிலி டைப்பாக இருக்கும் அண்ட் மற்ற பகுதி எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும்.
ஸோ அந்த ட்ரையும் ஆயிலும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஸ்கின் தான் காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் சென்சிட்டிவ் அப்படிங்கும் போது கொஞ்சம் டச் பண்ணாலே, த்ரெடிங் பண்ணாலோ இல்லை ஏதாவது அப்ளை பண்ணாலோ ஸ்கின் சிவக்கிற தன்மையாக இருக்கும். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் வரலாம், உங்களுக்கு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரியான புள்ளியான பிம்பிள்ஸ் மாதிரி வரலாம். ஸோ எது பண்ணாலும் இமீடியட்லி ரியாக்ட் பண்ணுறது தான் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். இமீடியட் ரியாக்ஷன், இப்போ சில ஸ்கின்னுக்கு லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணும், சில ஸ்கின்னுக்கு ரொம்ப இமீடியட்டாக அது நல்லதோ கெட்டதோ அது ரியாக்ட் பண்ணிடும். ஸோ அது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸை நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் எது அப்படிங்கிறத நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் முக்கியமாக பண்ண வேண்டிய மூன்று விஷயங்கள் இருக்குது, அதாவது கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். ஸோ இது மூன்றுமே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ எப்படி கிளென்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்கின்னை டோனர் பண்ணிக்கலாம், எப்படி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிளென்சிங் அப்படிங்கிற ப்ரொசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்கின்ல இருக்கிற டர்ட், டஸ்ட் அதெல்லாமே ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ரொசஸ். ஸோ அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அது நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு டோனர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்டர் பண்ணுறோம், அதாவது ஸ்கின்னுக்கு தேவையான அந்த க்ளோவிங், அந்த ரிஜுனேட்டிங், அந்த ஸ்கின் ஃப்ரெஷ்னஸ் அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மூன்று ப்ரொசஸ் வந்து முக்கியமான ஒரு ப்ரொசஸிங்காக இருக்குது. ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்க பிரச்சனை, நீங்கள் வந்து நிறையா ஸ்கின் டைப்ஸ் சொன்னீங்க, ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி வந்து சில பேருக்கு வந்து ப்ரீ மேச்சுர்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க, வயதாக முன்னவே அந்த வயதான தோற்றம் வந்து உங்கள் சருமத்தில் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்கின்ல வந்து மெச்சூரிட்டி தெரியுது அப்படிங்கும் போது அது அதுக்கு ரீசன் வந்து மெயினாக ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிங்கிள்ஸ் வர ஆரம்பித்ததும் எங்களோட ஸ்கின் வந்து ஓவர் மெச்சுவர்டான மாதிரி, அதாவது ஒரு 30-35 தான் இருப்பாங்க, பட் நாங்கள் மேபி ஒரு 40-45 இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். பிகாஸ் அவங்களுக்கு கண்ணை சுற்றின அந்த கருவளையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெத்தியில் எல்லாமே லைன்ஸ் வந்துடும், சிரித்தாங்கன்னா ஸ்மைல் லைன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கின்ல அந்த ரிங்கிள்ஸ் லைன்ஸ் வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்படி அந்த ரிங்கிள்ஸ் வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான நிறைய சொல்யூஷன் இருக்குது. பட் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாட்டர், தண்ணி. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக வாட்டரை நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எங்களோட ஸ்கின் வந்து அந்த ரிங்கிள்ஸ் ஃப்ரீ ஸ்கின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஃபாரினில் கூட ஒரு கண்ட்ரியில் ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு மெச்சுவர்டான ஒரு ரிங்கிள்ஸ் இருக்கிற ஒரு ஸ்கின்னுக்கு டே பை டே வாட்டர் கன்சியூம் வந்து அவங்க மார்க் பண்ணி எவ்ரிடே அவங்க தண்ணியோட அளவு அதிகமாக அதிகமாக எடுக்க எடுக்க அவங்களோட ஸ்கின் வந்து டே பை டே எப்படி அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு, தனியாக வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் எதுவுமே கிடையாது, தண்ணினால் மட்டுமே அந்த ஸ்கின்னை அவங்க ரிகவர் பண்ணி எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது நாங்கள் வீட்டில் இருக்கும்போது சம்டைம்ஸ் இப்போது நிறைய பேர் வந்து ஒர்க் வீட்டில் இருந்தபடியே பண்ணுறாங்க, அண்ட் லாக்டவுனில் கூட நம்ம இருந்தோம். அப்படி ஆயிருக்கும் போது நமக்கு வேலை எதுவும் நம்ம பெருசாக செய்திருக்க மாட்டோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது, நம்ம ஸ்வெட் ஆகியிருக்க மாட்டோம், வேர்த்து இருக்காது. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு தண்ணி தாகம்ங்கிறதும் கூட குறைவாக தான் இருந்திருக்கும். ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் உங்களால் முடிஞ்ச அளவு அதிகமாக நீங்கள் தண்ணி குடிக்கும் போது அந்த ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் ஃப்ரீயான ஒரு ஸ்கின்னாக வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு அதிகமான ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது மேக்கப் அதிகமாக அப்ளை பண்ணுறவங்க வந்து ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் அந்த மேக்கப்பை கரெக்டான முறையில் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ரிங்கிள்ஸ் வராமல் நம்ம ஸ்கின்னை பாதுகாத்துக்கலாம். இப்போ மேக்கப்புங்கிறது எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஹெவி மேக்கப் போடுறது கிடையாது, ஒரு சில ஃபீல்டை தவிர மற்றவங்க எல்லாமே ஒரு லைட்டான ஒரு மாய்ஸ்சர் அண்ட் ஒரு கம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி தான் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில ஃபீல்டில் இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி ஒரு கண்டிப்பாக அவங்க ஒரு ஹெவியான ஒரு மேக்கப் அப்ளை பண்ணி ஆகணும். அவங்க மேபி கன்சீலர் பண்ண வேண்டியிருக்கலாம், ஒரு ஹெவியான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போர்ஸுக்குள்ளே எல்லாமே அந்த ஃபவுண்டேஷன் துணிக்கைகள் அண்ட் நம்ம அப்ளை பண்ணுறது மேக்கப் பவுடர் அது எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகி எங்களோட ஸ்கின்னோட கலந்து வரும்போது அது ஃப்யூச்சரில் அது சரியான முறையில் அதை நம்ம கிளென்ஸ் பண்ணலைன்னா, நம்ம ஸ்கின்லேருந்து ஒரு கரெக்டான மேக்கப் ரிமூவரால் நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுக்கலைன்னா நம்ம காலப்போக்கில் அது ரிங்கிள்ஸ் மாதிரி அது வர ஆரம்பிச்சிடும், அதாவது ஸ்கின் வந்து சுருங்கின தன்மை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிறது ஸ்கின். நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம சம்டைம்ஸ் கொடுக்க மறந்துடுவோம்.
ஃப்ரூட்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவையான விஷயம். ஆரேஞ்ச் அண்ட் பைனாப்பிள், ஆப்பிள், பெப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்களோட ஸ்கின்னை பொறுத்தவரையில். அதே மாதிரி கேரட் வந்து தேவையான ஒரு விஷயம் அண்ட் பீட்ரூட் நம்ம சாப்பிடலாம் ஸ்கின் வர்றதுக்கு. ஸோ விட்டமின் ஏஇடி அப்படிங்கிறது வந்து ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்தி மீட் ஐட்டத்தில் கொஞ்சம் நம்ம லவர்ஸாக இருக்கிறோம். ஸோ நமக்கு சிக்கன், மட்டன், மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் நம்ம கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபிஷ் சாப்பிடணும். ஃபிஷ்ஷில் தான் நமக்கு அந்த ஒமேகா த்ரீங்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது, ஃபிஷ்ஷில் தான் எங்களுக்கு அதிகமான ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அண்ட் ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஃபிஷ்ஷா அப்படின்றவாங்க. ஸோ எனக்கு ஒரு எக்காவது ஃப்ரை பண்ணி கொடுங்க, எனக்கு ஃபிஷ் கறி எனக்கு வேண்டாமா அப்படின்றோம். ஜென்ரலாக நம்ம இல்லை இட் ஹேப்பன்ஸ், எல்லாருமே பண்ணிகிட்ருக்குற விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஃபிஷ்ஷில் எந்தளவு ஒமேகா த்ரீ இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நம்மளோட ஸ்கின்னுக்கு விட்டமின் ஏ அண்ட் இ எந்தளவு ஃபிஷ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த காய்கறிகள் அண்ட் அந்த ஃப்ரூட்ஸ், ஃபிஷ் ஐட்டம் இது எல்லாமே எங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியாக தொடர்ந்து நம்ம எங்களோட ஸ்கின்னை டீஹைட்ரேட் ஆகாமல், அதாவது ஸ்கின்னில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் சரி, அதாவது அந்த நேச்சுரல் மாய்ஸ்சரை வரவிடாமல் நம்ம ஸ்கின்னை தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்காமல் டீஹைட்ரேட் பண்ணும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த ப்ரீ மேச்சுவர்ட் ஸ்கின் அதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கின்னுக்குள்ளே உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க. ரிங்கிள்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டங்கள் நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இன்னும் தேவைன்னு சொன்னால் ஃபுட் மூலமாக உங்களால் அந்த விட்டமின்ஸ் உங்களால் எடுக்க முடியலை, எந்த ஃபுட்டில் எந்தளவு விட்டமின்ஸ் இருக்குதுன்னு எனக்கு பார்த்து எடுக்க முடியாது, நான் ஒரு பிஸி பர்சன், எனக்கு ஒர்க் தான், கரியர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் உங்களோட விட்டமின்ஸ் வந்து சம்டைம்ஸ் எடுக்க வேண்டியிருக்கலாம். மேபி ஒரு மல்டி விட்டமினோ, ஒரு ஒமேகா த்ரீயோ, அல்ல ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு ப்ரைம் ரோஸ் ஆயிலோ, அந்த மாதிரியான ஒரு கேப்சூல் மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கு எடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும் போதும் அண்ட் ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் மாய்ஸ்சர்ஸ் கொடுக்கும்போது, ஆயில் பேஸ்டான அண்ட் மில்க் பேஸ்டான ப்ராடக்ட்ஸில் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த மெச்சுவர்டான அந்த ரிங்கிள்ஸ் வந்து காலப்போக்கில் மறைச்சிடும். இன்னும் அதிகமாக ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ரிங்கிள் ஆன்டி ரிங்கிள் க்ரீமுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நேர்கள் வந்து சொல்கிறாங்க, வந்து நிறைய ஆக்கள் சொல்கிறாங்க சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியே போகக்கூடாது, சன்ஸ்கிரீன் வந்து மஸ்ட், அது யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த சன்ஸ்கிரீனில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்கிறேன். ஓகே, சன்ஸ்கிரீம் அப்படிங்கிறது வந்து சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம், அதாவது எங்களோட ஸ்கின்னை வந்து சூரிய கதிர்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு க்ரீம் தான் சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம். நம்ம நாட்டை பொறுத்தவரையில் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். ஈவன் நம்மளோட நாட்டோட ஈவினிங் வெயில் கூட ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம டே டைமில் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருந்தால் நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி இந்த சன்ஸ்கிரீம் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ அண்ட் உங்களோட லன்ச் டைமில் நீங்கள் அகெயின் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிற ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் லன்ச் டைமுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிற ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அகெயின் நீங்கள் சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது ஈவினிங் வெயில கூட உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஹாஃப் அன் அவர் முன்னாடி அப்ளை பண்ணணும். நம்ம சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் அப்ளை பண்ணதுமே நம்ம வெளியே கிளம்பிட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு தேவையான அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக ஹாஃப் அன் அவர் முன்னாடி நம்ம அது அப்ளை பண்ணி ஆகணும். சில பேர் யோசிப்பாங்க, ஓகே நான் சன்ஸ்கிரீம் ஒன்று அப்ளை பண்ணதும் நான் ரொம்ப க்ரீஸி லுக்காக இருக்கிறேன், ஆயிலியாக இருக்கிறேன், சம்டைம்ஸ் நான் டார்க் ஆன மாதிரி ஒரு க்ரே ஒரு ஆஷ் லுக்கில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே எல்லாருக்குமே வரும். பட் நீங்கள் வாங்க போகிற அந்த ப்ரொடக்ட் அதோட அந்த ப்ராண்ட் பொறுத்த வரையில் தான் அது எல்லாமே பேஸ்டாக இருக்குது. அதாவது இப்போது ஃபாரின்ல யூரோப் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற சில ப்ரொடக்ட்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வருது. ஸோ அந்த மாதிரியான சன்ஸ்கிரீம் ஒன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது எங்களுக்கு பொருந்தாது. பிகாஸ் ஃபேட் டோன் ஸ்கின்னுக்கு ஜென்ரலி ஃபாரினர்ஸோட ஸ்கின் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரொம்ப
ட்ரையான ஸ்கின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ரொம்ப க்ரீம் ரொம்ப ஆயில் பேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்ட்ல தான் அந்த க்ரீம்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் நமக்கு ஏஷியன் ஸ்கின்னுக்காக தயாரிக்கப்பட்ட சில ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏஷியன் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஸ்கின் கலரோடு மேட்ச் பண்ணக்கூடிய நமக்கு ரொம்ப ஆயிலினஸ் கொடுக்காத அந்த மாதிரியான சன்ஸ்க்ரீமை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கான நாலேஜ் தேவைனா கூட நம்மளை கண்டக்ட் பண்ணால் கூட நம்ம அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ SPF எப்போவுமே 40 upwards 40 50 60 அந்த மாதிரி இருக்கும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். சன் பிளாக்ல வந்து அந்த 20% தான் அது இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலங்கா மாதிரியான நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அது போதாத ஒரு விஷயமா இருக்குது அந்த மாதிரியான சன் பிளாக். ஸோ எல்லாருமே சன் பிளாக் அப்ளை பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருங்க. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட ஒரு கம்பேக்ட் பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ரீஸி லுக் அந்த ஆயிலி லுக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. நேச்சுரலாக வந்து சொல்கிறாங்க தானே ஆலோவேரால இருக்க ஜெல் வந்து ஒரு நேச்சுரல் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு, அதை அப்ளை பண்ணிவிட்டு போனால் வந்து எந்த வித சூரிய கதிரிலிருந்து பாதிப்பு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மை? ஓகே, எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டுமே, அதாவது நாங்கள் டிரெக்டாக ராவாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுமே ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே எங்களோட ஸ்கின்ல நம்ம அதை வச்சுருக்க முடியாது. அது சம்டைம்ஸ் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நமக்கு அமையும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு அலோவேரா ஜெல்லை நம்ம எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகிறதுன்றது நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கோடு நம்மளால் வெளியே போக முடியாது. ஸோ நாங்கள் அது வீட்டில் இருக்கும்போது ஒரு 20 minutes ஒரு 30 minutes மாதிரி ஸ்கின்ல வச்சுட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிக்கலாம். சன் டேன், அதாவது சூரியனால் டேன் ஆன ஸ்கின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து அந்த அலோவேரா ஜெல் வந்து அந்த பேர்னிங் ஆன அந்த ஸ்கின் டைப்பை வந்து அது ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த பேர்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிகவர் பண்ணி கொடுக்கும். பட் நேச்சுரல் ரெமிடிஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகிறதுன்றது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத விஷயம். ஸோ உங்களுக்கு அலோவேரா பேஸ் வந்து இன்ஸ்டன்ட் அலோவேரா ஜெல்ஸ் வந்து நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸில் இப்போ கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெல் பேஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகிறது பெட்டராக இருக்கும். எல்லா வகையான ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? சன்ஸ்க்ரீன் பொறுத்தவரையில் நாங்கள் ஆல் டைப் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே சன் பிளாக் வந்து சன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம் நார்மல் ஸ்கின்னாக இருக்கலாம் சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம் சன்ஸ்க்ரீம்ங்கிறது முக்கியமாக நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ரொம்ப அதிகமான ஆயிலி இருக்கும்போது நீங்கள் க்ரீம் பேஸ்டான க்ரீம்ஸுக்கு போகாமல் நீங்கள் மேபி ஒரு ஜெல் டைப் மாய்ஸ்சருக்கு நீங்கள் போகலாம். ஸோ ஜெல் டைப்லேயும் ஒரு சில சன் பிளாக்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போகும்போது அந்த ரொம்ப அந்த க்ரீஸி லுக் வந்து நமக்கு கிடைக்காது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது போட்டால் ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜி வருது, பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை அதெல்லாம் என்னத்தால் எதனால் இப்படியெல்லாம் வர்றது? ஓகே முனிஷா, இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொடக்ட் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த கண்டிப்பாக அந்த ப்ராண்டுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் நம்ம பேசிக்கலாக நம்ம பார்த்து பழகணும். அந்த ஹேபிட்ஸ் வந்து ஜென்ரலாக நமக்கு இடையில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேர்ன் பண்ணி பின்னாடி பார்க்குறது கிடையாது. ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு பர்டிகுலர்லி அலர்ஜிக்காக இருக்கலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு அது ஓகேயாக இருக்கலாம் அந்த ப்ராடக்ட், அது எனக்கு அலர்ஜிக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால் தான் சில பேருக்கு அது நமக்கு எனக்கு ஒத்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அது பண்ணுவோம். ஸோ எந்த ப்ராண்ட் வாங்கும்போதும் அதில் இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பேஸ் வாசிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு அது ஒத்து வருமா இல்லையாங்கிறது. அண்ட் ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் அ குட் ப்ராண்ட். ஸோ ஒரு நல்ல ப்ராண்டில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது எப்போவுமே நமக்கு வீண் போகிறது கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு ப்ராண்ட் ஒரு பேர் இல்லாத சில ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் எங்களோட ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த ப்ராடக்ட் கூட இன்னொரு ஸ்கின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், பட் இந்த பர்டிகுலர் ஸ்கின்னுக்கு மேபி ஹெல்ப் பண்ணாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால ப்ரொடக்ட்ஸ் வாங்கும் போது நம்ம அது சரியான முறையில் நம்ம வாங்கணும், சரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களால் ஜட்ஜ் பண்ணிக்க முடியலாம், பிகாஸ் இப்போது மார்க்கெட் நம்ம போனோன்னா இப்போ ஒரு சன் ப்ரொடக்ட் க்ரீம் வாங்குறோமோ காஸ்மெட்டிக் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு ஃபார்மசியாக இருக்கலாம், நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போ சாய்ஸில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு இருக்குது இப்போது ஆப்ஷன்ஸ். ஸோ அது அப்படிங்கும் போது நீங்கள் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டி கன்சல்டண்ட்டை ஒரு பியூட்டிஷியனை நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு சன் பிளாக் வாங்க போகிறேன், இது எனக்கு ஓகேயா, நீங்கள் ரெகுலராக போகிற ஒரு பியூட்டிஷியனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது எனக்கு ஓகேயா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் ஸ்கின்ல உங்களுக்கு நிறைய நாளாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு யாரையாவது ஒரு கைட்லைன்ஸோடு கூட நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அது உங்கள் ஸ்கின்னுக்கும் ஆப்டாக இருக்கும். ஓகே நிச்சயமாக. என்ன நேர்களே, ஸ்கின் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்கின்னை வந்து எப்படி வந்து டெய்லி ரொட்டீன் பண்ணலாம், என்ன மாதிரி கேர் பண்ணலாம், கிளென்சர், டோனிங், மாய்ஸ்சரைசிங் எதுக்கு யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிரீனில் வந்து முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான நாலேஜ் வந்து இன்று நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாலேஜ் உங்களுக்கு கொடுத்த இந்த ஷைலா மேடத்துக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லணும். நன்றி ஷைலா. நன்றி. என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு தேவையான விதத்தில் ரொம்பவும் பயனுள்ள விதத்தில் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி மோனிஷா. நன்றி.